தற்சை பேச்சு வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்திருக்கிறது போலீஸ். விசாரணைக்கு ஆஜராக நேற்று சம்மன் அனுப்பிய நிலையில் நடிகை கஸ்தூரி தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. நடிகை கஸ்தூரியின் செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதால் இரண்டு தனிப்படைகள் அமைத்து எழும்பூர் போலீசார் அவரை தேடி வருகிறார்கள். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் தற்பொழுது போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சர்ச்சை பேச்சு வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை பிடிக்க போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்திருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அப்போது நடிகை கஸ்தூரி தலைமறைவானது தெரிய வந்தது. இந்த சூழலில் இரண்டு தனிப்படைகள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, நடிகை கஸ்தூரியை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழல்ல தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, வேற என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நிச்சயமாக நடிகை கஸ்தூரி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வந்திருந்தார். அந்த அடிப்படையில் சென்னை நடந்த ஒரு போராட்டம் ஒன்றில் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு கண்டனங்கள் பல்வேறு தரப்பில் இருந்தும் அவருக்கு முன்வைக்கப்பட்டது. பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது தொடர்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெலுங்கு பேசும் மக்கள் தொடர்புடைய அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களும் சங்கத்தைச் சேர்ந்த கண்டனத்தோடு மட்டுமல்லாது காவல்துறையிலும் புகார் அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளன அமைப்பு சார்பில் சென்னை காவல்துறையில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடிகை கஸ்தூரி மீது எழும்பூர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்தார்கள். இந்த விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்டு அவரது வீட்டிற்கு, அதாவது போயஸ் கார்டனில் இருக்கும் அவரது சகோதரர் மற்றும் அவர் தங்கியிருக்கும் வீட்டிற்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். அப்பொழுது சம்மன் என்பது வாங்க மறுக்கப்பட்டு தொடர்ந்து அவர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடிப்பதற்காக தற்போது போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் பயன்படுத்தும் செல்போன் நெட்வொர்க்கை சைபர் கிரைம் போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். எந்த பகுதியில் அந்த செல்போனை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது குறித்தும் அல்லது வேற ஏதேனும் செல்போனை பயன்படுத்தி தொடர்ந்து மற்றவர்களே பேசிக் கொண்டு வருகிறாரா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முன்னதாக இங்கு சென்னையில் மட்டுமே பல்வேறு புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் மட்டுமல்லாது கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அமைப்பை சார்ந்தவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருச்சியிலும் கொடுக்கப்பட்ட புகாரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இவ்வாறு புகார்கள் அவர் மீது குவிந்த வந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் வழக்கு ஒன்று தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவர் முன்ஜாமீன் கோரியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து இந்த இரண்டு தனிப்படைகள் அவர் எங்கே என தேர்வவும் அவரை கைது செய்து விசாரணை நடத்தவும் தீவிரமாக இருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.